நடிக்கிறது முன்னாடி லவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அதை வச்சு ஒரு சொல்லுங்க. நீங்க எனக்கு லவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேக்குறீங்க. லவ் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்குங்க இல்லாம இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? எனக்கும் இருக்கு. ஆ, பண்ணிருக்க. லவ்வர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே தான் சொல்லணும் அன்னைக்கு. அப்புறம் என்னன்னா, அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு மூவியாக இருக்கும், அதனால டெஃபினட்டாக லவ்வர்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. என்ன சொல்லலாம், அவங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக ஒரு வேலண்டைன்ஸ் கிஃப்டாக கொடுக்குறோம். Lovers Day, do watch the movie, that's it. That's the gift we have giving to the all the lovers. Sorry? Original Lovers Day. Original Lovers Day. Original Lovers Day. Gift. Right of love, that's the gift. Thank you. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவ்வளோ எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி இங்கே எத்தினது கிடையாது. இது என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான். என்ன சொல்கிறது, லக் ஃபேவர் பண்ணிடுச்சு டெஃபினட்டாக. ஆனால் ஐ திங்க் டெஃபினெட்லி இட்ஸ் காட்ஸ் கிரேஸ் தட் இங்கே இன்னைக்கு இங்கே நிற்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்களோட ஃபர்ஸ்ட் மூவி இது. அப்போ ஐ திங்க் ரொம்ப ப்ரிவிலேஜாக இருக்கேன், ஏன்னா 4 லாங்குவேஜஸில் ரிலீஸ் பண்ண போகிறேன். என்ன சொல்கிறது, ஐ டோன்ட் திங்க் ஐ குட் ஆஸ்க் ஃபார் மோர். ஏன்னா 4 லாங்குவேஜஸில் டெபியூ ஆக போகிறது, எஸ்பெஷலி இன் தமிழ். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. இந்த ஆஸ்பிஷியஸ் இவெண்ட்டில் நான் எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்ல ஐம் டேக்கிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ்பெஷலி இங்கே I'm missing our cameraman a lot. Yena, he is definitely the backbone of the movie. Engala romba adhigama support pannirukanga. Yena avaroda patience definitely, you know, is commendable. Yena naanga ellarume newcomers, and the patience he and his team has had for us is definitely commendable. And someone else I'm missing is definitely the music director, Shan Rahman sir, who we call Shanika. அவர் வாட் டு சே, ஹீ இஸ் டெஃபினெட்லி ஒன் மேஜர் பார்ட் ஆஃப் த மூவி. எங்களோட மூவி இப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜாக உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா ஷான் சார் தான், டெஃபினெட்லி ஹிஸ் அமேசிங் சாங்ஸ். ஸோ யா, தேங்க்யூ. நீங்கள் ஆல்ரெடி எங்களுக்கு ரொம்ப அதிகமாக அக்செப்டன்ஸ் அண்ட் லவ் கொடுத்துருக்கீங்க. So I hope even after the movie releases, all of you should watch and keep supporting us. Ungaloda prayers engalukku ellarkume romba theva. So thank you so much. Inba naal idu, iniya naal idu, thirayulaga varalattil maabirum vettinai ittakudiya or aadhar love padathinudaiya iyakkanar Omar Lullu ullitta மேடையில் அமைந்திருக்கக்கூடிய அத்துணை கலைஞர் பெருமக்களே, இந்த நிகழ்வில் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் சகோதர பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சொற்றப்ப மார்ச் மாதம் நினைக்கிறேன் இல்லையா, மார்ச் மாதம் எனக்கு அழைப்பு வருது. ஹவுஸ் பச்சன் கூப்பிட்றாரு, சார் இப்படி ஒரு மலையாளத்தில் ஒரு படம் எடுத்து நிற்கிறேன், தமிழில் பண்ணணும்னா நான் என்னென்ன வகையில் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னார். உடனே நான் இந்த படத்தினுடைய வைரல், அதாவது கத்தி வைத்து கண்கள் ரெண்டும் யுத்தம் செய்யுதே, அதாவது கண்களிலேயே வந்து ஒரு காந்தர்வ ஒரு குணத்தை எடுக்கக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பினை உமர் லுல்லு வந்து சாதாரண இல்லை, இளைஞர்களை கட்டிவாத வாலிப இளைஞங்களை வரிசீகரிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர் தான் உமர் டைரக்டர். அவரோட அன்னைக்கு ஹவுஸ் பச்சனும் உமர் லுல்லுவோட உட்காந்து கேரளாவில் கொச்சின்
கொச்சின்ல வந்து நான் எனக்கு கார் அனுப்பிச்சு என்னை கூட்டின்னு வந்து உட்காரச்சு ஐடியா கேட்குறாங்க தமிழில் எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னு போர்ஷனை போட்டு காமிக்கிறாங்க. சரி இது 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 இதெல்லாம் இது இப்படி பண்ணிங்க தமிழுக்கு இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லி மிக சிறப்பான முறையில் அதை படமாக்கி கொடுத்துருக்காங்க. படத்தை பார்க்கும்போது உங்களெல்லாம் வந்து கட்டி போடும். எப்படி வந்து ஒரே ஒரு கண்ணசைவில் வந்து இந்த உலகத்தையே இந்த காரிகை வந்து இழுத்து போட்டாங்களோ அந்த மாதிரி படம் முழுக்க உமர் லுலுவனுடைய வசீகரம் வந்து உண்மையிலேயே என்னுடைய அடுத்த படம் நீ பண்ணணும் வர ப்ராமிஸ் வாங்கியிருக்கிறேன். அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறாரு. மிகப்பெரிய வெற்றினை ஈட்டி தரும். அதாவது இந்த படம் திரையிடும் பொழுது மிகப்பெரிய இளைஞர்களை அதாவது வாலிப இள நெஞ்சங்களை வசீகரிக்கக்கூடிய இந்த ஒரு ஆதார் லவ் உலகத்துக்கு வந்து அது காதலுக்கு மொழி அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த காதலுக்கு எத்தனை பாஷையில் அதாவது இந்த நாலு மொழி மாத்திரமல்ல உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகளிலையும் இந்த படம் வந்து படமாக்கப்படுவது உண்மை. ஏன்னா இளஞ்சிறார்களை வந்து அப்படி இழுக்கக்கூடிய ஒரு ப்ரசண்ட்டாக இருக்குது. அதாவது நான் அவருக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தது என்னென்னா மீசி முறுக்கு படம் பாருங்கள் அதில் இருக்கிற பசங்களாம் பாருங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தை பார்க்க வச்சு அதை 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 மனசில் நீங்கள் வச்சுங்க. இந்த இந்த படத்தில் வந்து அது அந்த காலம் இல்லாமல் உமர் லுல்லுவனுடைய உண்மையான ஒரு அதாவது அவரை பார்க்கும்போது இப்போ அவர் 16 வயசு பையன் மாதிரி தான் எனக்கு தெரிகிறார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு காட்சியும் அப்படி ஒரு அமைப்பு அமைந்திருக்குது. இசை வந்து சொல்ல வேண்டியதே இல்லை, அவ்வளோ பிரமாதமாக இசை வந்திருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் பங்குள்ள எல்லா பசங்களும் வந்து எதிர்காலத்தில் வந்து மிகப்பெரிய வரவேற்பினை படக்கக்கூடிய அத்தனை மொழிகளிலே இந்த பசங்க கிளிக்காவாங்க. அதுக்கு இந்த படம் தான் அத்தாட்சி. உங்களுடைய சப்போர்ட் இருக்கும்போது விண்ணுக்கு மண்ணுக்கு விஸ்வரூபம் எடுக்க இந்த படம் என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே எல்லோரும் சொல்ல மாதிரி எனக்கும் அவ்வளோ தமிழ்னு தெரியலை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. ஏன்னா தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த கால அளவில் லாட் ஆஃப் மூவிஸாக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதில் ரிலீஸுக்கு அப்புறம் அதில் யார் நடிச்சிருக்க அதை விட சம் பீப்புள் வில் கோ ஹைட்ஸ், மற்றவங்க அப்படி இப்படிலாம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த கேஸில் நம்ம 10 பேரும் ரொம்ப லக்கியாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு மூவி ரிலீஸ்க்கு முன்னாடி நமக்கு எல்லாருக்குமே வேர்ல்டு வைட் அக்செப்டன்ஸ் கிடச்சிருக்கு. அதை விட 4 லாங்குவேஜஸில் நம்ம மூவி ரிலீஸ் பண்ண போகிறது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு நியூ ஃபேஸாக இருந்தால் எனக்கு வேற ஒன்றுமே தேவையில்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதை விட தானு சார் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ணி தமிழ் நம்ம மூவி ரிலீஸாக எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் ரொம்ப நன்றி. அதை விட நம்ம ப்ரொடியூசர் எப்போவுமே ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக இருக்கு, எந்த அளவுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கு. அவர் டைரக்டர்ஸாக இந்த அடால் அவள 10% ஏதாவது அப்போ தான் மூவி கிடச்சிருக்கா, ஆனால் ஆஃப்டர் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி ஏதாவது அச்சீவ்மெண்ட் கிடச்சிருக்கா, அது நம்ம டைரக்டரோட மட்டும் எஃபர்ட் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் மேக்கிங் மீ ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. நீங்கள் எல்லாமே நம்ம சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டீசர் பார்த்ததுக்கப்புறம் எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணியாச்சு. அந்த மாதிரி ஆஃப்டர் த ரிலீஸ் கம்மிங் February 14 வேலன்டைன்ஸ் டே தான் நம்ம ரிலீஸ் இருக்குது. ஸோ அன்றைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.